மக்களே, வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சோபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் லாஸ்ட் வெக்கேஷன் போயிருந்தப்போ ஒரு சூப்பரான ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பில் நாங்கள் வந்து என்னோடய பெரியம்மா, அதுக்கப்புறம் அண்ணா, என்னோடய அக்கா, எல்லா என் அம்மா எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ தான் என்னோடய அண்ணா அத்தான் எல்லாருமே இப்போ தான் மீட் பண்ணாங்க ஹஸ்பண்டை. மேரேஜ் எப்போ பார்த்தது, ஏன்னா நம்ம வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கோம், ஸோ எல்லோரும் ஒன்றா வெக்கேஷன் போக முடியாது. இந்த டைம் தான் எல்லாருமே ஒன்றா போயிருந்தோம், ஸோ எல்லோரும் மீட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் காரில் போல் ட்ராவலர் தான் புக் பண்ணி போனோம், ஏன்னா அப்போ தான் எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்னு. அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பழனி தான் போயிருந்தோம். ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு, ஸோ நம்ம மலையிலே ஏறிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த யானைப்பாதையில் தான் போனோம். குட்டீஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தூக்கிட்டு அப்படியே போனதுனால ஃபாஸ்ட்டாக போயாச்சு. நான் பழனி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன் டைம் அப்பா இருக்கும்போது அப்பா, அம்மா, அக்கா, நாங்கள் நாலு பேர் வந்துட்டு எனக்கெல்லாம் மொட்டை போட்டுட்டு போனோம். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பழனிக்கு வர்றேன். மலையில் ஏறிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது க்ரௌடாக தான் இருந்தது, ஸோ குட்டீஸ் வச்சுட்டு லைனில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு 100 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டோம். அதில் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பிளேஸில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் தான், லைன்லேயே நின்றுட்டே போகிறதுக்கு இந்த பிளேஸில் கொஞ்சம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு முருகனை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து கோயம்புத்தூர் போனோம். அப்போ கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் வந்து வீட்டிலேருந்தே லெமன் ரைஸ் புளியோதரெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். ஸோ ஒரு தோப்பு இருந்தது, தென்னந்தோப்பு, அங்கே போயிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே நான் வீடியோஸ்லாம் அவ்வளோவா எடுக்கலை. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டைரெக்டாக நாங்கள் வந்து ஈஷா யோகா போயிட்டோம். 7:30 வந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க போல், கரெக்டாக நாங்கள் அது முடியும் போது என்ட்ரி ஆனோம். ஸோ அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டோம். மேட்டுப்பாளையமில் வந்து ரூம் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஊட்டி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ரெகுலராக இன்னுமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.